வணக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் டீசர் நாளை வெளியிடப்பட இருக்கிறது. மீன்வள படிப்புகளில் சேர நாளை முதல் ஆகஸ்ட் 8 வரை விண்ணப்பிக்கலாம் என்று டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியர் சேர்க்கைக்கு தேவையான இருப்பிட மற்றும் வருமான சாதி சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களும் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வெளியான முக்கிய அறிவிப்பு முழு விவர வெடி நம்ம சேனல்ல இருக்கு. தமிழகத்தில் 20 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சாமி தரிசனத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் நாளை கிணற்றில் புனித நீராடுவதற்கும் வள்ளி குகையில் தரிசனம் செய்வதற்கும் அனுமதி கட்டணம் வந்து ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த மூலிகை பெட்ரோல் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என ராமர் பிள்ளை தெரிவித்துள்ளார். 40,000 லிட்டர் வந்து தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது பயன்பாட்டுக்கு வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் 14 ரூபாய் மற்றும் 1 லிட்டர் டீசல் 18 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த மூலிகை பெட்ரோல் மூலமாக சமையல் எரிவாயும் தயாரிக்கலாம். அதற்கு கூடுதலாக 200 ரூபாய் செலவாகும். இந்த மாதிரி ராமர் பிள்ளை சொல்லியிருக்கிறாங்க. அனுமதி மற்றும் ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல அரசு சார்பாக. டெங்கு சிக்கன்குனியாவை தடுக்கும் புதிய வகை பெண் கொசுக்களை வந்து மத்திய சுகாதார ஆராய்ச்சி கழகம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய நல்ல விஷயமா பார்க்கப்படுகிறது. ஒரு பெண் கொசுவையே இவங்களே உருவாக்கியிருக்காங்க. அந்த கொசு வந்து டெங்கு சிக்கன்குனியாவை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபரண தங்கத்தின் விலை நேற்று 520 ரூபாய், இன்னைக்கு 544 ரூபாய். ஆக மொத்தம் 2 நாளில் 1064 ரூபாய் வந்து குறைஞ்சி 37,376 சவரன் விற்பனை செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.